ஹாய் கைஸ், கேரளா அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் கம்பீரமான அரபிக்கடல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பீரமான மலைத்தொடர்கள். ஸோ இவை சூழ்ந்த ஒரு மாநிலமாக தான் நம்ம இந்த கேரளா மாநிலத்தை பார்க்குறோம். கேரளாவில் நாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருந்தாலுமே ஒரு முக்கிய ஸ்தலமாக கருதப்படுறது கொச்சின் சிட்டி தாங்க. கொச்சினுக்கு ஃபோர்ட் சிட்டி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. எஸ் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டுக்கு வணிகம் பண்ணுறதுக்கு இரண்டாவது மிகப்பெரிய துறைமுகம் கொச்சின் தான். ஸோ 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த கொச்சினில் பார்த்தீங்கன்னா வணிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல போர்ச்சுகீஸ், அடுத்து டச் பீப்புள், அடுத்து பிரிட்டிஷ் அப்படின்னு ஃபாரினர்ஸ் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த கொச்சின்ல ஸ்பைஸ் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ வரைக்குமே ஏகப்பட்ட ஃபாரினர்ஸுக்கு நேட்டிவ் பிளேஸாகவே பார்த்தீங்கன்னா கொச்சின் இன்னவுமே விளங்குது. ஸோ அவங்களுடைய வெக்கேஷன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபாரினர்ஸுக்கு இந்த கொச்சின் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடமாக விளங்குது. ஒரு பக்கம் கொச்சின் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னாலஜி வளர்ந்த ஒரு நகரமாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தை உள்ளடக்கிய ஒரு நகரமாகவும், அதாவது ஒரு பக்கம் மாடர்ன், இன்னொரு பக்கம் ட்ரெடிஷன் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைட்ஸை உள்ளடக்கிய ஒரு சிட்டியாக கொச்சின் விளங்குது. ஸோ எல்லா தரப்பு ரசிகர்களுக்குமே, எல்லா தரப்பு ரசனையுடைய ரசிகர்களுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ஏகப்பட்ட மியூசியம்ஸ், ஏகப்பட்ட மால்ஸ் அப்படின்னு எல்லாமே இந்த கொச்சின்ல இருக்கு. ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கொச்சின் சிட்டியில நாங்க சுத்தி பார்த்த இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கொச்சினை பார்க்குறதுக்கோசரம் கிளம்பினோம். முதல் நாள் நைட்டு கோயம்புத்தூரில் கிளம்பி ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா கொச்சினை நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கொச்சின் ரீச் ஆன உடனே நாங்கள் எம்ஜி ரோட்டில் இருக்கக்கூடிய அபாட் பிளாசா அப்படின்ற ஒரு ஹோட்டலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அங்கே செக்இன் ஆகி ரெஸ்ட் எடுத்தோம். அபாட் பிளாசா, இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆம்பியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொடுத்துச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங் செக் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சோ காம்ப்ளிமெண்டரியா அவங்க கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. சவுத் இந்தியன்ல இருந்து ஃபாரின் ஃபுட் வரைக்கும் எல்லாமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல அடங்கி இருந்துச்சு. பஃபே முறையில தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எங்களுடைய கார்லயே பாத்தீங்கன்னா கொச்சின்ல இருக்கக்கூடிய பிளேசஸ ஒன்னொன்னா சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி கிளம்பணும். நம்ம ஹோட்டல் அபாட் பிளாஸாவில் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி மெரைன் ட்ரைவ் ரீச் ஆனோம். மெரைன் ட்ரைவில் எங்களுடைய காரை பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு போட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஒரு போட்டில் 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போல்காட்டி ஐலாண்டை நாங்கள் ரீச் ஆனோம். போல்காட்டி ஐலாண்டில் போல்காட்டி பேலஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த பேலஸை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த போல்காட்டி பேலஸ் பார்த்தீங்கன்னா 1744 பில்ட் பண்ண ஒரு பேலஸ். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொச்சினுடைய ஒரு மிகச்சிறந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கருதக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த போல்காட்டி ஐலாண்டும் அதில் இருக்கக்கூடிய இந்த போல்காட்டி பேலஸும் பார்த்தீங்கன்னா விளங்குது. இந்த போல்காட்டி பேலஸ்க்குள்ளே நம்ம போய் சுற்றி பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரமிப்பான விஷயங்கள் நமக்காக காத்திருக்கு. அந்த காலத்திலேயே இவ்வளோ பிரம்மாண்ட பேலஸ்லாம் கட்டியிருக்காங்களா வெள்ளையர்கள் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. சோ இந்த போல்காட்டி பேலஸ்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ்லாம் நம்ம திறந்து பார்க்கும்போது 5-star ஹோட்டல் தோத்து போயிடும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிராண்டான ஒரு ரூம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த போல்காட்டி பேலஸ்ல அமைஞ்சிருந்துச்சுங்க, வித் பாத் டப்போட. சூப்பர்பா அந்த போல்காட்டி பேலஸை சுத்தி ஐலாண்டை சுத்தி பாத்தீங்கன்னா கடல் தான். சோ உள்ள இருந்து பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த கடல் வியூ தெரியற மாதிரியான பால்கனியும் பாத்தீங்கன்னா இந்த போல்காட்டி பேலஸ்ல அமைஞ்சிருந்தது. சோ 1744 பில்ட் பண்ண ஒரு இது அப்படின்னா நம்மளால கண்டிப்பா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதனுடைய மெயின்டெனன்ஸ், இதனுடைய ஆம்பியன்ஸ், அட்மாஸ்பியர் எல்லாமே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு புகுது வகையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour ஆச்சு எங்களுக்கு இந்த போல்காட்டி பேலஸை சுத்தி பார்க்கறதுக்காகவே. இந்த போல்காட்டி பேலஸை சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நாங்கள் இந்த ஐலாண்ட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் நாங்கள் போட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் போட்டில் அகைன் ஏறி ஒரு 30 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட் ஏறிட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் போட்லேயே டிராவல் பண்ணோம். ஸோ அந்த போட்டில் டிராவல் பண்ணது எங்களுக்கு
ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஸோ போட்டில் சுற்றி ட்ராவல் பண்ணுவது பார்த்தீங்கன்னா அந்த கொச்சினுடைய துறைமுகங்கள், அவங்க ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தட்ஸ்லாம் நம்ம லைவாகவே பார்க்க முடிஞ்சுது. எஸ் மிகப்பெரிய ட்ரேடிங் கப்பலில் இருந்து அந்த கண்டெய்னர்ஸை அவங்க ஏற்றுறதும் இறக்கிறதையும் நம்ம நேர்லேயே கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே மாதிரியே வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா நம்மளை கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஃபிஷிங் போட்ஸாக இருக்கட்டும், பேசஞ்சர் போட்ஸாக இருக்கட்டும், ஸோ கொச்சினுடைய சைட் சீயிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்க ஒரு 1.5 மணி நேரத்தில் போட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி காமிச்சிட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம் நாம் போட்லேயே இதை கொச்சின் சைட் சீயிங்லாம் சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம கரைக்கு வந்துட்டோம். ஸோ கரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மெரைன் ட்ரைவ் ரீஜியன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கடைகள் குலுக்கி சர்பத் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய குலுக்கி சர்பத்தை நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ சும்மா சொல்லக்கூடாது, நாங்கள் சுற்றி பார்த்த டயர்ட் எல்லாமே போய் நமக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை, ஒரு ஃப்ரெஷ்னஸை பார்த்தீங்கன்னா இந்த குலுக்கி சர்பத் கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் இந்த குலுக்கி சர்பத்தை குடிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ நாங்கள் ஒரு 3 மணி நேரங்கள் இந்த போல்காட்டி ஐலாண்ட் மற்றும் அந்த கொச்சினுடைய சைட் சீயிங் போட்டில் சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு இந்த குலுக்கி சர்பத்தை குடிச்சிட்டு நாங்கள் அகைன் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணோம். ஒரு 40 நிமிடங்கள் ட்ராவல் பண்ணி மட்டஞ்சேரி பேலஸ் அப்படின்ற ஒரு பேலஸ்குள்ளே போனோம். இந்த பேலஸ்குள்ளே போகும்போது நமக்கு ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும். என்ன மாதிரியான தகவல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவுடைய வரலாறு அத்தனைத்தையுமே வால் பெயிண்ட் மூலமாக இந்த மட்டஞ்சேரி பேலஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். எஸ் அப்சல்யூட்லி, கேரளாவில் இருந்தக்கூடிய ராஜாக்களுடைய உடைகள், அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ், அவங்களுடைய குழந்தைகள் இருந்த தொட்டில், அவங்க யூஸ் பண்ண வால், அவங்களுடைய அந்த தலையில் வைக்கக்கூடிய பாகை அப்படின்னு எல்லாமே இந்த மட்டஞ்சேரி பேலஸில் லைவாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த மட்டஞ்சேரி பேலஸுக்கு டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் என்ட்ரி ஆகிறதுக்கு வெறும் 10 ரூபாய் மட்டுமே இவங்க சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 40 நிமிடங்கள் அந்த கேரளாவுடைய ராஜாக்குடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் வால் பெயிண்டிங்கில் இருந்துச்சு, அதையெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு ரொம்பவே கூலாக அங்கேருந்து கிளம்பணும். ஸோ கேரளாவுடைய வரலாறு இருக்குது, எந்தெந்த காலத்தில் யார் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற வரலாறுலாம் வால் பெயிண்ட் மூலமாக ரொம்பவே அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மட்டஞ்சேரி பேலஸில் நம்ம ஃபாரினர்ஸை ரொம்பவே நிறையா பார்க்க முடியும். ஃபாரினர்ஸ் இந்த மட்டஞ்சேரி பேலஸை ரொம்பவே விரும்பி லைக் பண்ணி வராங்க. ஸோ அங்கே நாங்கள் எங்களுடைய ஒரு 40 நிமிடங்கள் மட்டஞ்சேரி பேலஸில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிடங்கள் தான் சாண்டா குரூஸ் சர்ச் அப்படின்ற ஒரு இடம், அங்கேருந்து ஒரு 10 நிமிடம் நாங்கள் ட்ராவல் பண்ணி சாண்டா குரூஸ் சர்ச்சை நாங்கள் வந்து அடைஞ்சோம். பட் நாங்கள் இங்கே வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு. பட் அந்த டைமிங்கில் சாண்டா குரூஸ் சர்ச் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம் அப்படின்றதுனால எங்களால் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்க்க முடியல. பட் சர்ச்சுக்கு வெளியிருந்து பார்க்கும்போதே அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்ச். ஸோ வெளியிருந்து நாங்கள் அந்த சாண்டா குரூஸ் சர்ச்சை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய லஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தோம். ஸோ நாங்கள் 3-4 எங்களுடைய லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 4:30 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே கிரீனிக்ஸ் வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. சாண்டா குரூஸ் சர்ச்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் கிரீனிக்ஸ் வில்லேஜ். அந்த கிரீனிக்ஸ் வில்லேஜுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு 3 மணி நேரம் இங்கே மெய் மருந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு கலை அப்படின்னா அது இந்த கதகளி. கதகளி ஆடுறவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறும். ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு ஒரு பாவனைகள் மாறும். அந்த பாவனைகள் அந்த ரியாக்ஷன்ஸ் அத்தனைத்தையுமே பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங் மூலமாக இந்த மியூசியமில் இருக்கக்கூடிய சுவர் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை முழுக்க பார்த்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்து முடிக்க கம்ப்ளீட்டாக 1/2 hour ஆயிடுச்சு. அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாச்சுஸும் வச்சுருக்காங்க. ஸோ கேரளாவுடைய கலைகளை போற்றக்கூடிய வகையில் அந்த கதகளி ஆடுற மாதிரியான ஸ்டாச்சுஸும் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மியூசியம் சுற்றி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கப்பல். ஸோ கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுவும் கொச்சின் பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டி. இந்த கொச்சினில் போட் கப்பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகச்சிறந்த பேர் வாங்கின ஒரு இது. ஸோ ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம் சென்டரில் இருக்குது. அந்த கப்பலுடைய ஒரு ஒரு எண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மேளம், அந்த பிபி, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும்ல கேரளாக்குன்னு உண்டான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கப்பல் மேலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ
கேரளாவுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், கேரளாவுடைய கப்பல்கள், கேரளாவுடைய கதகளி, அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே இந்த கிரீனிக்ஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மியூசியமில் நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் இந்த மியூசியத்திலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க சொன்னாங்க, இங்கேயே ஒரு கலை நிகழ்ச்சியும் இருக்குது அப்படின்ற மாதிரி. எஸ் ஃபாரினர்ஸுக்காகவும் சரி, நம்ம இந்தியர்களுக்காகவும் சரி, ரெகுலராக இந்த கிரீனிக்ஸ் வில்லேஜில் ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த ஷோ நடக்குது. ஸோ கதகளி, பரதம், களரி இது மாதிரியான கலைகள் எல்லாம் இவங்க ஸ்டேஜில் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு டிவைன் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ கிரீனிக்ஸ் வில்லேஜில் இந்த ஒரு கலைகளை பார்க்கும்போது தான் நமக்கு கேரளாக்குள்ளே வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுற்றி பார்த்ததுக்கான ஒரு நிறைவு கிடைக்குதுங்க. ஒரு 7:30 வரைக்கும் நாங்கள் இந்த கலைகள் எல்லாம் கிரீனிக்ஸ் வில்லேஜிலேருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு 7:30 மேலே ஒரு 40 minutes நாங்கள் அகைன் ட்ராவல் பண்ணி கொச்சின் பிராட்வே மார்க்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இடமாக விளங்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் நாங்கள் எங்களுடைய ஒரு மணி நேரம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். சில ஆர்னமெண்ட்ஸ், சில வீட்டு அலங்கார பொருட்கள்லாம் ஷாப் பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக டின்னர் சாப்பிட்றதுக்காக நாங்கள் டச் பெங்களூருக்கு போயிருந்தோம். ஸோ டச் பெங்களூரில் ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு, அந்த இடத்துடைய ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ டச் பெங்களூரில் இருக்கக்கூடிய ரூம்லாம் நம்ம சுற்றி பார்க்கும்போது ஸோ ரொம்பவே ஒரு பழமையான ஒரு ரூம் சிஸ்டம் தான் இன்னுமே அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உட் ஸ்மெல்லாம் நமக்கு ஒரு ஆன்சியன் ஃபீலிங்கை தான் கொடுக்குது. ஸோ டச் பெங்களாவையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு அங்கே நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ சீ ஃபுட்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அங்கே சமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அங்கே எங்களோட டின்னரை முடிச்சுட்டு அகைன் நாங்கள் அபாட் பிளாஸாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான நைட்டை பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ டே டூ எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டே டூவில் எப்பயும் போல் நாங்கள் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 40 minutes டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சை பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்றடைஞ்சோம். ஸோ அந்த ஒரு சர்ச்சில் ஒரு 20 நிமிடங்கள் நாங்கள் எங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயும் அதே மாதிரி தான் அந்த சர்ச்சுக்கு உண்டான ஸ்டோரி, அந்த ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க, யார் வணிகம் பண்ணாங்க அப்படின்ற ஸ்டோரி எல்லாம் வால் பெயிண்டிங் மூலமாக ரொம்பவே அழகழகாக இந்த சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச்சில் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சர்ச்சும் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸால் விரும்பக்கூடிய ஒரு சர்ச்சாக தான் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் ஹிஸ்ட்ரியை வால் பெயிண்டிங்காக வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி வராங்க அப்படின்றதான் இந்த ரெண்டு நாள் நாங்கள் சுற்றி பார்த்ததில் எங்களுடைய அனலைசிஸாக இருக்குது. ஸோ இந்த சென்ட் ஃப்ரான்சிஸை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஜி, அதாவது மகாத்மா காந்தி பீச் அப்படின்ற ஒரு பீச் இருக்குது. ஸோ இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். ஏன்னா இந்த பீச்சுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த சைடு பீச்சு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போர்ட், ஸோ வணிகம் நடக்கக்கூடிய இடங்கள். ஸோ மிகப்பெரிய கப்பல்கள்லாம் லைன் அப் பண்ணி நிற்கக்கூடிய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எம்ஜி பீச்சிலேருந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டை பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. நாங்கள் எங்களுடைய ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த பீச்சில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணி டச் சிமெட்ரிக்கு போனோம். ஸோ டச் சிமெட்ரி பெருசாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியது கிடையாது, பட் அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொன்னாங்கன்னு நடந்து போனோம். பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டச் சிமெட்ரியில் ஒன்றுமே இல்லை. ஸோ அங்கேருந்து அகைன் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் நடந்து வாஸ்கோடோகாமா ஸ்கொயர் இந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ வாஸ்கோடோகாமா ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே கண் கவரக்கூடிய அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் அப்படின்றது கேரளாவில் எல்லா பக்கமுமே இருக்கும். பட் இந்த வாஸ்கோடோகாமா ஸ்கொயரில் நம்மளே அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் மூலமாக அந்த கயிறை போட்டு நம்மளே இழுக்கலாம். ஸோ அதில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ லைனாக பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டை அரேஞ்ச் பண்ணி வரக்கூடிய ஃபாரினர்ஸே பார்த்தீங்கன்னா அதை இழுக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய ஸ்லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலும் இருக்குது. அந்த பாடலை பாடிக்கிட்டு இந்த சைனீஸ் இந்த ஃபிஷிங் நெட்டை பிடிச்சி நம்ம இழுக்கிறது, நம்ம இழுக்கிற நம்ம போகிற டூரிஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஸோ இதற்கு அவங்க ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 50 rupees சார்ஜ் அமௌண்ட் கட்டிட்டு உள்ளே போய் நம்மளும் அதை கூட சேர்ந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கலாம். இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்லாம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சும் தராங்க. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு தர அந்த மீனை சாப்பிட்டு நாங்கள் எங்களுடைய லஞ்சை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷன்ஸ்லாம் நாங்கள் சுற்றி பார்த்து எங்களுடைய லஞ்சை முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இதற்கு அப்புறம் ஒரு 1 hour இங்கேருந்து ட்ராவல் பண்ணி லூலு மால்
மாலுக்கு போனோம். ஸோ லூலு மாலில் பார்த்தீங்கன்னா நம்மளை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட கேமிங் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லூலு மாலில் இருக்குது. ஸோ இந்த லூலு மாலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபன்னாக அந்த டேஷிங் கார்ஸ் ஆடினோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு லூலு மாலிலிருந்து நாங்கள் அகைன் அபேட் பிளாசாவுக்கு வந்தோம். அபேட் பிளாசாவில் நாங்கள் ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா செக் அவுட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து நாங்கள் எங்களுடைய இந்த டே 2 ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா 8 மணியோடு பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணோம். ஸோ நாங்கள் 2 நாள் கொச்சினை ரொம்பவே சாட்டிஸ்ஃபிகேஷனோட சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு 2 நாள் நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு இந்த கொச்சின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக விளங்குது. ஒரு ஒரு ட்ராவலுக்குமே முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு ப்ளசண்ட்டான ஸ்டே தான். எங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அபேட் பிளாசா. எஸ் அப்சலூட்டாக நான் சொல்லியே ஆகணும், இந்த அபேட் பிளாசா இந்த ஹோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி மேக்கர் இருக்குது, மினி பார் இருக்குது, அந்த பெட்டு கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த அபேட் பிளாசா. இந்த அபேட் பிளாசாவில் பார்த்தீங்கன்னா ஜிம், ஸ்விம்மிங் ஃபுல் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உள்ளே நமக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுற ஸ்பாவும் இருக்குது. ஸோ ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலேருந்து சைனா ஸ்டைலேருந்து எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபுட்டுலேருந்து உள்ளே நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஒரு ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஹோட்டல் அபேட் பிளாசாவில். ஸோ நான் எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஹோட்டல் அபேட் பிளாசா கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலிருந்து நம்ம சுற்றி பார்த்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2 நாள் எங்களுடைய கொச்சின் பயணங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா கொச்சின் டு அலாப்பி 8 மணி நேரம் போட் ஹவுஸ்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு புது சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா இப்போது கொண்டு வந்திருக்காங்களாமா. ஸோ அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ கொச்சின் டு அலாப்பி 8 மணி நேரம் போட் ஹவுஸ்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறோம். நன்றி. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.